அமெரிக்காவின் இத்தகைய நிலைப்பாடு கண்டனத்திற்கு உரியது என்றும் இந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டுமெனவும் திமுக விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. மனித உரிமை ஆணையத்தில் வரவிருக்கிற தீர்மானம் அந்த ஆணையர் கமிஷனர் அவர்கள் நேரடியாக இலங்கைக்கே சென்று அந்த இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு பிறகு அவர்கள் எடுத்த முடிவின் அடிப்படையிலே வரவிருக்கிற தீர்மானம். அதை அமெரிக்கா எப்படி அணுகுகிறது என்பது அமெரிக்காவின் பார்வையில் மனித உரிமை மீறல்கள் எப்படி இருக்கிறது என்பதை எடுத்து சொல்லும் வகையிலே அமையும். எனவே அமெரிக்கா இதில் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். மனித உரிமை மீறலை அனுமதிக்கும் எந்த செயலிலும் அமெரிக்கா ஈடுபடக்கூடாது. ஈழத்தமிழர்களின் பிரச்சனையை ஏகாதிபத்திய நாடுகள் குறிப்பாக அமெரிக்காவும் சீனாவும் தங்களுக்கான பகடைக்காயாக பயன்படுத்தி வருகிறது. நீண்ட காலமாகவே ஏகாதிபத்திய நாடுகளின் இந்த ஆதிக்க போட்டியால்தான் ஈழத்தமிழர்களின் வாழ்வும் அவர்களின் எதிர்காலமும் சீரழிக்கப்பட்டது. இன்றும் அது தொடர்கிறது. ராஜபக்சே சீனாவுக்கான ஒரு எடுபடியாகவும் ரணில் விக்ரமசிங்கே அமெரிக்காவின் கைப்பாவையாகவும் செயல்படுகிறார்கள் என்பது நீண்டகாலமாக பேசப்பட்டு வருகிற ஒரு செய்தியாகும். அது இன்றைக்கு நிறுவப்பட்டுள்ளது. தன்னுடைய முந்தைய நிலைப்பாட்டிலிருந்து அமெரிக்கா பின்வாங்கிவிட்டது என்பது தெளிவாக தெரிகிறது. அமெரிக்காவின் நோக்கம் என்பது ஈழத்தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை விசாரிப்பது அல்ல, குற்றவாளிகளை தண்டிப்பதும் அல்ல. ராஜபக்சே சீனாவுடன் நெருக்கமான உறவு கொண்டிருக்கிறார், அதிலிருந்து இலங்கையை மீட்டாக வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் ஐநா மனித உரிமை ஆணையத்தில் அமெரிக்காவும் மேற்கு நாடுகளும் ராஜபக்சே அரசுக்கு எதிரான தீர்மானங்களை கடந்த காலத்திலே கொண்டு வந்து நிறைவேற்றின.